அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்மளுடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். 10 யூனிட்ஸ்க்கும் தேவையான நோட்ஸ், எம்சிக்யூஸ் வித் ஆன்சர்ஸ், ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் இருக்கும். மெட்டீரியல் வாங்குறவங்கள ஒரு டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணியிருப்போம். டெஸ்ட் பேட்சில் 10 யூனிட் டெஸ்ட்டும் 4 மாடல் எக்ஸாமினேஷனும் வரும். ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்லையும் 450 MCQs இருக்கும். ஸோ 4500 MCQs யூனிட் டெஸ்ட் வரும். இது போக 4 மாடல் எக்ஸாமினேஷன் வரும். பிஆர் மேக்ஸ் அகாடமியில் யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஆப்பில் தான் கிளாஸஸ் இருக்கிறோம். லைவ் கிளாஸ் வரும். லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்டிங்லையும் பார்த்துக்கலாம். டியூட்டோரியல் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். டெய்லி 20 கொஷின்ஸ் இந்த டியூட்டோரியல் சிஸ்டம்ல உங்களுக்கு டியூட்டர் கொடுப்பாங்க. அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். இது டெய்லி டச்சில் இருக்கும். டெய்லி 20 கொஷின்ஸ். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். டெஸ்ட் சீரீஸ் வரும். ஒரு யூனிட்க்கு 450 கொஷின்ஸ், 10 யூனிட்ஸ்க்கு 4500 கொஷின்ஸ், 4 மாடல் வரும். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெயினாக சொல்லித்தருவோம். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க அப்படின்னா ஹார்ட் காப்பி மெட்டீரியல் வாங்கி கூட படிக்கலாம். ஸோ வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவோம். க்வெஸ்சன் நம்பர் 46. இது டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன். ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டது. என்ன கேட்டிருக்காங்க? இஃப் டேன் எக்ஸ் பை டூ இஸ் ஈக்வல் டு டேன் ஹெச் எக்ஸ் பை டூ, தென் தி வேல்யூ ஆஃப் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஹெச் எக்ஸ். இதை டைரக்ட் ப்ரொசீஜரில் செஞ்சிங்கன்னா டைம் எடுக்கும். ஈஸியான ஷார்ட்கட் இருக்குது. இந்த இஃப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எந்த ஒரு எக்ஸுக்கும் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஹெச் எக்ஸ்னு வர ஆன்சர் ட்ரூ வேல்யூவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அது கரெக்டான இஃப் கண்டிஷனான்னு பாருங்கள். டேன் 0/2 என்ன வரும்? 0/2 0, டேன் 0 0, டேன் ஹெச் 0/2, 0/2 0, டேன் ஹெச் 0 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற வேல்யூ என்னுடைய இஃப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னுடைய இஃப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு எக்ஸை தான் நான் கையில் எடுக்கணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஃப் கண்டிஷனுக்கு ஓகே. அப்போ காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஹெச் எக்ஸில் நீங்கள் எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். காஸ் 0 இன்ட்டு காஸ் ஹெச் 0. காஸ் 0வும் 1 தான், காஸ் ஹெச் 0வும் 1 தான். 1 இன்ட்டு 1 1. என்ன இந்த இடத்துல சிம்பிளான ட்ரிக்குன்னா, எந்த எக்ஸ் இஃப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த எக்ஸ் வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த ஜென்ரலாக என்ன ஆன்சர் வந்ததோ அது கரெக்டாக வந்துடும். ஸோ இப்படி ஈஸியான ஷார்ட்கட்டில் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஹெச் எக்ஸ்க்கு நீங்கள் 1, அதாவது இந்த இஃப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எக்ஸுக்கு காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஹெச் எக்ஸ் 1 அப்படின்னு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். டைரக்ட் ப்ரொசீஜர் ரொம்ப டைம் எடுக்கும்.